வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் சரக்கு முனையங்கள் மற்றும் சரக்குகளை கையாளும் பூங்காக்களை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசானது எந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஸ்பெயின். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரசு முறை பயணமாக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றிருக்காங்க. அங்கு பார்த்தீங்கன்னா சரக்கு முனையங்கள் மற்றும் சரக்குகளை கையாளும் பூங்காக்களை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசானது ஸ்பெயின் நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மற்றும் இதர பகுதிகளில் ₹2,500 கோடியில் தளவாட வசதிகள் உள்ளடக்கிய சரக்கு முனையங்களை ஹபக்லாய்ட் நிறுவனமானது அமைக்க உள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் MK ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய இடைக்கால பட்ஜெட் 2024 பாதுகாப்பு துறைக்கு எத்தனை கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 6.21 லட்சம் கோடி. மத்திய இடைக்கால பட்ஜெட் 2024-25 மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் செய்திருக்காங்க. இவங்க வந்து தற்போது 6வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்திருக்காங்க. இவங்களுடைய பட்ஜெட் உரையானது பார்த்தீங்கன்னா சுருக்கமாக 56 நிமிஷங்களில் முடிவடைந்தது. மொத்தமாக இவங்க ₹47.66 லட்சம் கோடி மதிப்பிலான மத்திய இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறைக்காக ₹6.21 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைக்கு ₹2.78 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ரயில்வே துறைக்காக ₹2.55 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துக்காக ₹2.13 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சகத்துக்கு ₹22,154 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. சிபிஐக்காக ₹928 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறைக்கு ₹73,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்துக்காக ₹2 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக மேம்பாட்டுக்காக ₹1.77 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரசாயனம் மற்றும் உரங்களுக்காக ₹1.68 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்புக்காக ₹1.37 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக ₹1.27 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு ₹385 கோடி ஒதுக்கீடு. உணவு மற்றும் உரத்துக்கான மானியத்துக்காக ₹3.69 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ₹1,277 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதுக்கப்புறமா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துக்காக ₹86,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்காக ₹7,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகைக்கு ₹6,200 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செமிகண்டக்டர் மற்றும் காட்சி திரை உற்பத்தி திட்டத்துக்காக ₹6,903 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சூரிய மின்சக்தி திட்டத்துக்காக ₹8,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய பசுமை எரிவாயு திட்டத்துக்காக ₹600 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறைக்காக ₹90,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக ரயில்வே திட்டங்களுக்காக ₹6,331 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு அமைச்சகத்துக்காக ₹3,442 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பிஎம் கிஷான் திட்டத்துக்காக ₹11.8 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது மேலும் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு ₹75,000 கோடி வரைக்கும் வட்டியில்லா கடனானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிராம சாலை திட்டத்திற்கு ₹12,000 கோடி மானியம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதுக்கப்புறமா 9 முதல் 14 வயது வரையிலான சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாகவும் நிதியமைச்சர் அவர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக ஈரநில தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிப்ரவரி 2. பிப்ரவரி 2 உலக ஈரநில தினமானது அனுசரிக்கப்படுகிறது.
அதாவது இந்த தினமானது பார்த்தீங்கன்னா ஈர நிலங்கள் பூமிக்கு ஆற்றும் முக்கிய பங்கு குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அவற்றின் முக்கியத்துவம் குறித்து மக்கள் அறிந்து கொள்ளவும் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 2 வந்து உலக ஈரநில தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்லாண்ட்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்பீயிங். நெக்ஸ்ட் குவஸ்டின், முடக்குவாதம் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிப்ரவரி 2. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.